வணக்கம் பெற்றோர்களே. குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உணவுகள் தேவை, எதுக்காக அந்த உணவுகள் தேவை, உணவை தயாரிக்கும் போது என்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம். குழந்தை பருவங்கிறது அதிகபட்ச உடல் வளர்ச்சியும் மூளை வளர்ச்சியும் இருக்கக்கூடிய பருவம். அப்போது அதுக்கு தேவையான அளவு சத்துக்கள் வேணும், வைட்டமின்கள், தாது உப்புக்கள் வேணும், உடல் எடையையும் உறுப்புகளுடைய வளர்ச்சியும் தூண்டக்கூடிய சத்துக்கள் தேவை. இந்த சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுங்கிறத மாவு சத்து, புரதம் அப்படிங்கிறத புரோட்டீன் சத்து, கொழுப்பு அப்படிங்கிறத ஃபேட், மற்றும் வைட்டமின்கள், மினரல்ஸ். இந்த மாதிரி உணவுகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் உண்ணும் உணவுகளில் ஒவ்வொரு உணவும் ஒரு வகையான சத்தை அதிகமாக கொண்டிருக்கு. அரிசி, கோதுமை உள்ளிட்ட தானியங்களும் சிறு தானியங்களும் மாவு சத்தை அதிகமாகவும் ஓரளவு புரத சத்தினையும் கொண்டது. பருப்புகளும் பயறு வகைகளும் குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கும் உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கும் தேவையான புரதசத்தினை கொண்டிருக்கிறது. இந்த புரதசத்தினை தருவது அசைவ உணவுகள், அவைகளிலும் கிடைக்கக்கூடிய புரதசத்து அதிகம். மூன்றாவதாக கொழுப்பு சத்து, எண்ணெய் வித்துக்கள், கொட்டைகள் மற்றும் கொழுப்பு சத்து மிகுந்த அசைவ உணவுகள், மற்ற பிராணிகளின் கறி அசைவம். இது தவிர பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டிய பயிர்கள், பருப்புகள் என ஒவ்வொன்றுமே பல வகையான வைட்டமின்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் தருது. இந்த உணவுகள் எல்லாம் ஓரளவு சரிவிகிதமாக இருக்க வேண்டியிருக்கும். அதிகபட்சம் மாவுச்சத்தினை குழந்தைகள் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பு அதிகமாகும், அதனால் அவர்களுக்கு எடை அதிகரிக்கும், இன்சுலின் மந்த நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதிகபட்சம் குப்பை உணவுகளையும் சக்கை உணவுகளையும் கார்போஹைட்ரேட் அதில் அதிகமாக இருக்குது, அதை உண்ணும் குழந்தைகள் எடை அதிகமாகி உடல் பருமன் நோய் என ஆளாகிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், இரும்பு சத்து அப்படின்னு சொன்னிங்கன்னாவே நிறையா பேர் ஆமாங்க, இரும்பு சத்து எந்த மாதிரி உணவில் இருக்குங்களா, கேரட்டில் இருக்குங்க, பீட்ரூட்டில் இருக்குது, செவச்செவன் இருக்குது பாருங்களேன், அதனால் கேரட்டு பீட்ரூட்டு, மாதுளம்பழம் ரத்தம் ஊறுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய நிறங்களுக்கு காரணம் இரும்பு சத்து இல்லை, அதில் இரும்பு சத்தோ ஃபோலிக் அமிலமோ கிடையாது, அதில் இருப்பது எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பொருள்தான், அதற்காக அந்த பழங்களை உட்கொள்ளலாம். வேறு ஏதாவது சத்துக்கள் இரும்பு சத்தினை தரக்கூடிய உணவுகள் இருக்குன்னா, கீரைகள், அசைவ உணவுகள், கொள்ளு, எள்ளு ஆகியவை இரும்பு சத்துக்களை அதிகம் கொண்டது. பால் எப்போதும் பால், என்னைக்கும் பால் அப்படிங்கிறது தான் நம்ம ஊரில். குழந்தை பிறந்த உடனே பால் மாடு வாங்கி கட்டிட்டோன்னு சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க. 6 மாதம் வரை தாய்ப்பாலுக்கு பிறகு, 6 மாதத்திற்கு பிறகு வெளிப்பால் தருவதை விட இணை உணவுகளாக வீட்டில் சமைக்கும் உணவுகளை ருசியாக சமைத்து தர வேண்டும். ருசி இல்லாமல் கொடுத்தீங்கன்னா, ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தை சாப்பிடாது. பல வகையான ருசிகள் இல்லாமல் மண் மாதிரி அதை மிக்சியில் அடித்து தரு தருன்னு இல்லாமல் ஒரே மாதிரி அளவில் கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி எப்பவுமே அதே மாதிரி தான் கேட்கும். காய்கறிகளை சிறு வயசிலே கொடுத்து பழக்க வேண்டியது மிக முக்கியம். காய்கறிகளை பழக்கவில்லை என்றால் அந்த குழந்தைங்க பெருசானாலும் காயை வாயில் வைக்காது. ஏதோ ஒரு வகையான காய்கறிகளை மட்டும் பழக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் குழந்தை சாப்பிட்லினா கூட அந்த காய்கறியை முதல்ல கொடுத்து அதோட சேர்த்து மற்ற காய்கறிகளை தந்து பழக்கலாம். பழங்கள் மிக முக்கியம்
குழந்தைகளுக்கு தேவையான புரத சத்துக்களை விட வைட்டமின் சத்துக்களை தருவது பழங்கள். அதை தவிர முக்கியமாக நார் சத்து. நார் சத்து குழந்தையின் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு உதவி செய்யக்கூடியது. அந்த நுண்ணுயிர்களுக்கு வளருவதற்கு இந்த நார் சத்து உதவி செய்யும். எனவே நார் சத்து உள்ள பழங்களும் கீரைகளும் காய்கறிகளும் குழந்தைக்கு தருவது மிக முக்கியம். 2 வயசு வரைக்கும் குழந்தை உணவுகளை எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரே உணவை தினந்தோறும் தராமல் மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா ஒரு நாள் இந்த உணவை சாப்பிடும், அடுத்த நாள் வேறு உணவை சாப்பிடும், அதற்கு பிறகு எது சாப்பிடுகிறதோ அந்த உணவை தொடர்ந்து செய்யலாம். 18 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட உணவை மட்டும்தான் அந்த குழந்தை கேட்கும். அது தன்னுடைய சுய சுதந்திரத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அடம் பிடிக்கும், விட்டுடலாம். நம்ம சாப்பிட்ற உணவு, வீட்டில் நாம் செய்கிற உணவு சத்துள்ள உணவாக இருந்தால் நம்மை பார்த்து, நாம் உண்பதை பார்த்து குழந்தையும் சாப்பிட கற்றுக்கொள்ளும். நாமளே சக்கையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா குழந்தையும் அதே தவறைத்தான் செய்யும். நிறையா வீடுகளில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியை போட்டு விட்டுருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. இதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் பிற்காலத்திலையும் வரும். ஆரம்பத்தில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவது சுலபமாக தோணும். ஏன்னா குழந்தை உணவினுடைய ருசியை அறியாது, என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, எவ்வளவு சாப்பிட்றோன்னு தெரியாது, எப்போது வயிறு நிரம்பிருச்சுங்கிறது தெரியாது. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னா சாப்பிட்றது 1-2 கைப்பிடி எக்ஸ்ட்ரா உள்ளே போகும், குழந்தை எடை ஏறும். தாய்மார்களுக்கு மிக சந்தோஷம், தான் விரும்பி அளவு கொடுத்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி தொலைக்காட்சியோ அல்லது கைபேசி மூலமாக போட்டு காண்பித்து உணவு தரும்போது, உணவு தொலைக்காட்சி அல்லது கைபேசிங்கிற ஒரு தொடர்பு ஏற்பட்டு எப்போதெல்லாம் பிறகு அந்த குழந்தை நிகழ்ச்சிகளை பார்க்கிறதோ அப்போதெல்லாம் சாப்பிட தோன்றும். இது குழந்தையின் உடல் எடையை அதிகரித்து பிரச்சனைகளை அதிகரிக்கும். நிறைய குழந்தைங்க பால் லிட்டர் கணக்கில் கொடுக்கிறவங்க இருக்காங்க. அதுவும் பாட்டிலில் போட்டு தருவது, பாட்டிலில் போட்டு தூங்கும்போது தருவது மிக மோசமான பழக்கம். 2 வயது வரை தாய்ப்பால் இருக்கும் தான், தாய் தாய்ப்பாலை மட்டும் தந்தால் போதும், இணை உணவுகளை தரலாம், வெளிப்பால் தர வேண்டிய அவசியம் இல்லை. 1 வயசுக்கு மேலே வெளிப்பால் கொடுத்து குழந்தை குடலுக்கு தயிரும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஊரில் நிறையத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தையினுடைய பால் குடலுக்கு செல்லும்போது அதுவும் தயிராகவே துவஞ்சிரும், குடலில் இருக்கக்கூடிய அமிலங்களின் காரணமாக. அதனால் நீங்கள் தனியாக தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எதையும் தர வேண்டியதில்லை. குடலில் இருக்கக்கூடிய லாக்டோபெசிலஸும் அந்த பாலினை தயிராக மாற்றி தேவையான சத்துக்களை உருவாக்கி கொள்ளும். வேறு எந்த உணவை கொடுத்தாலும் வாயிலேயே அடக்கி வச்சுக்கிறான், வாயவே திறக்க மாட்டேங்கிறான், கடவாயை அப்படியே உப்புன்னு வச்சுக்கிறாங்கிறத நிறையா பெற்றோருடைய குறையாக இருக்குது. என்ன காரணம்? குழந்தைக்கு சரியான ருசி பழக்காது இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரே மாதிரி மண் மாதிரி அடித்து அல்லது ஒரே மாதிரி பாலை ஊற்றி பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கும்போது ருசி, வெவ்வேறு ருசி கிடைக்காதனால குழந்தை இதை வேண்டாம்னு விடுறதுக்கு, வேண்டாம்னு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வாய்க்குள் அடக்கி வச்சுட்டு சாப்பிடாமல் தவிர்க்கும். இது தவிர குழந்தைகளுக்கு சத்து குறைபாடு, மலம் சரியாக கழியாமல் இருக்கிறது உள்பட பல தொல்லைகள் இருந்தால் பசி குறைவாக இருக்கும். நம்மளுடைய தொல்லையின் காரணமாக வாயை திறந்து வச்சுட்டு உள்ள மூடி வச்சுக்கும், வாயை திறக்கவே திறக்காது. நிறைய பேர் இந்த கன்னத்தில் இடித்து இடித்து ஊட்டுவாங்க, அது செய்யாதீங்க. குழந்தைக்கு நல்ல பசி அதுக்கு வரணும்னா நல்லா விளையாடணும், நல்லா தூங்கணும். வகை வகையாக வீட்டு உணவுகள் என்ன சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை கொடுத்தாவே போதும். பால் முழு உணவு தான், ஆனால் பால் மட்டும் ஒரே உணவு இல்லை, அது உணவினுடைய ஒரு பகுதி தான். நெய் நல்லதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா தினந்தினம் எல்லா உணவிலையும் நெய் போட்டு தருவாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா உணவுகளிலும் நெய்யை சேர்த்து போடும்போது அந்த குழந்தைக்கு நெய் போட்டால் தான் சாப்பிட பழகும், வேறு எந்த ருசியும் பழகாது. இதே தான் இனிப்புக்கும். அதனால தான் 2 வயது வரை இனிப்பு தர வேண்டாம்,
பழங்களை தாருங்கள், பழச்சாறு தர வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இது தான். ஒரே உணவை பழக்க வேண்டாம், எல்லா வகையான ருசிகளையும் பழக்கினால் மிக நல்லது. காரமே போடக்கூடாதுங்க அப்படின்னு நிறைய பேர் அப்படியே கொடுப்பாங்க, மண் மாதிரி இருக்கும், எந்த ருசியும் இருக்காது. ஒரு வயது வரை காரம் இல்லாமல் தரலாம், ஏன்னா தாய்ப்பால் கொடுத்து இனிப்போட உணவை, தாய்ப்பாலை அருந்தி கொண்டிருக்கும் குழந்தைக்கு அடுத்து உணவை தரும்போது காரம் இல்லாமல் தருவது நல்லது. அதற்கு பிறகு ஒரு வயசுக்கு அப்புறம் குறுமிளகு உள்ளிட்ட நம்ம வாசனை பொருட்களையும் சேர்த்தலாம். அதுவும் ஒன்றொன்றும் ஒரு வகையான நல்லது, சத்துக்களையும் உடலுக்கு நன்மையான செயல்களையும் செய்யும். 2 வயது ஆனம் வரை அப்படியே தொடரலாம். அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்ற உணவு நம்ம காரத்தில் கொஞ்சம் குறைச்சி பிறகு படிப்படியாக அதிகப்படுத்தி தரலாம். நாட்டு சக்கரை நல்லது, கல்கண்டு நல்லது, கருப்பட்டி நல்லது அப்படின்னு நம்ம எல்லாத்துலேயும் இனிப்பை போட்டு தர்ற பழக்கம் இப்போ வந்துட்டுருக்கு. எந்த வகையில் சர்க்கரை தயாரிப்பு செய்தாலும், கருப்பட்டியாகவோ வெல்லமாகவோ நாட்டு சர்க்கரையாகவோ செஞ்சாலும் அதில் இருக்கிறது சர்க்கரை தான். அதில் இருக்கக்கூடிய சில தாது உப்புக்கள் வேணால் வித்தியாசம் ஆகலாம், ஆனால் மற்ற சத்துக்களில் பெரிய வித்தியாசம் இல்லை. சுக்ரோஸ் என்கிற சர்க்கரை சத்து அதில் அதிகமாக இருக்கிறது, அதை நாம் குறைப்பது மிக நல்லது. வெறும் பழங்களும் காய்கறிகளும் பாலும் மட்டும் குழந்தைக்கு தந்தால் அதனுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும். அதனால் குழந்தையினுடைய வளர்ச்சி வயதிற்கு ஏற்பவும் மன வளர்ச்சி உறுப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்பவும் அதனுடைய உடல் இயங்குதல், கற்றுக்கொள்ளும் திறன், சமுதாய மற்றும் குடும்பத்தில் கலந்து கொண்டு தன் வயதிற்கு ஏற்ப செயல்களை செய்வது அப்படிங்கிறதுக்கு சரியான உணவு மிக முக்கியம். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, கடைகளில் வாங்கும் உணவு மிகச்சிறந்தது அப்படின்னு நினச்சி ஹெல்த் மிக்ஸ் வாங்குகிறோம். சிலர் நாங்கள் வீட்லேயே செரிலாக் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க, அது எதுவும் வேண்டியதில்லைங்க. நீங்கள் அவசரத்துக்கு வேணால் ஒருவேளை உணவாக சேர்த்துவதற்கு காலையில் கொடுப்பதற்கு 6 மாதத்தில் ஆரம்பிக்கும் போது வேணால் இந்த ஹெல்த் மிக்ஸை வச்சுக்கலாம். மற்ற நேரங்களில் தண்ணியாவோ கூழாவோ கஞ்சியாவோ கொடுப்பதை குறைத்து கொண்டு சரியான பதமான இதமான ருசியான உணவை தந்தால் எந்த ஒரு கடை உணவுகளை விட, காசு கொடுத்து வாங்கும் டப்பா உணவுகளை விட அதிக சத்தும் அதிக புரதமும் அதிக சத்துக்களும் வைட்டமின்களும் தாது உப்புக்களும் நம் குழந்தைக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் குழந்தை உணவில் நமக்கு இருக்கக்கூடிய பல தவறான நம்பிக்கைகளை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.